நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு எல்லா பாடப்பிரிவு நண்பர்களுக்கும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் பொதுவான பகுதியாக இருக்கக்கூடியது இந்தியன் எஜுகேஷன் இன் மெத்தடாலஜி, இந்தியன் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ். ஸோ இந்த நாலு டாப்பிக்கை உள்ளடக்கிய 40 வினாக்களை தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது. இன்றைக்கி மேஜருங்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பின்பற்றக்கூடிய செயல்பாடு தான். அவங்கவுங்க மேஜரில் அவங்கவுங்க டேலண்ட்டாக இருப்பாங்க. தன்னுடைய மேஜரை குறித்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேகரித்து வச்சுருப்போம். நம்மள்கிட்ட மேக்ஸிமம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய மதிப்பெண் குறையக்கூடிய பகுதின்னா இந்த நாலு டாப்பிக்கை உள்ளடக்கியது தான். அதுவும் குறிப்பாக சில நண்பர்களிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது சொல்லக்கூடியது வந்து எனக்கு வந்து சைக்காலஜி தான் டோட்டலாக என்னன்னே தெரியலை, ஒரு 2 மார்க்கில் எனக்கு போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போச்சுன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா இந்த சைக்காலஜியை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 40 வினாக்களில் எனக்கு சரியான முறையில் பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக ஜாபுக்கு போயிருக்கலான்ட்டு. இது ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடிய பகுதி தான். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பிரச்சனை நடக்கும். ஆனால் அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை நம்ம யாருமே தேர்றதில்லை. அதனால தான் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, இந்த 40 வினாக்களையும் நண்பர்கள் எளிமையாக எதிர்கொள்ளணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பயிற்சி வகுப்பானது கொடுக்குறோம். ஸோ அந்த பயிற்சி வகுப்பை கொடுத்து தினந்தோறும் காலையில் உங்களுக்கு பயிற்சி வகுப்பை கொடுத்து வாரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மாற தேர்வு கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பகுதியானது தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இது ஒரு முறை போயிட்டுருக்குது. இது வரைக்கும் நம்ம ஒரு 7 வார தேர்வை இன்னையோடு சேர்ந்து நம்ம அட்டன் பண்ணுறோம். பயிற்சி வகுப்புகள் ஒரு 33 பயிற்சி வகுப்பு முடிச்சிட்டோம். நம்மளுக்கு கொடுத்துருக்க டாப்பிக்கை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மே மாதம் இறுதிக்குள்ளே இந்த பயிற்சி வகுப்பு வார தேர்வை ஃபுல்லாமே முழுமையாக்கிறோம். இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொடுத்துட்ருக்கோம் ஆன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி, எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் மெயினான டாப்பிக்கை மட்டும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு முறை போய்கிட்டு இருந்தால் கூடயும் டாபிக் வைஸாக. ஸோ இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்மளுடைய டிஆர்பி போர்டிலேருந்து இந்த 40 வினாக்கள் இருக்கு இல்லையா, இந்த 40 வினாக்களில் ஜிகேயை தவிர்த்துட்டு மற்ற பகுதிக்கு, அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி, அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி பகுதியினுடைய சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஸோ 8 யூனிட் இருக்குது. இந்த 8 யூனிட்டையுமே நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வடிவில் அதை உருவாக்கி உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த 8 யூனிட்டுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம், வருகின்ற திங்கள் கிழமை அதாவது நாளை முதல் இதில் மாதிரி தேர்வை நம்ம எழுத போகிறோம். இந்த மாதிரி தேர்வானது உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜியிலேருந்து டாபிக் வைஸாக உங்களுக்கு ஒரு 20 வினாக்களும், எஜுகேஷன் மெத்தடாலஜியிலேருந்து ஒரு 20 வினாக்களும், கரண்ட் அஃபேர்ஸிலேருந்து ஒரு 10 வினாக்கள், மொத்தம் 50 வினாக்களானது தினந்தோறும் உங்களுக்கு வழங்கப்படும். அதுவும் டாபிக் வைஸாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1வது டாப்பிக்கில் இருக்கும், சைக்காலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5வது யூனிட்டில் தான் இருக்கும், மற்ற 4 யூனிட்டுமே உங்களுக்கு எஜுகேஷன் மெட்டாலஜியாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே அப்போ நம்மளுக்கு என்ன சிலபஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு ஊனிங்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நம்ம இதுதான் க்வெஸ்சனு, இதுதான் கண்டென்ட்டு, இதை விடுத்து வெளியில் போகக்கூடிய அளவிற்கு எல்லாத்தையுமே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். டெய்லி 50-50 வினாக்களானது மாலை நேரத்தில் வழங்கப்படும். இந்த பயிற்சியை பெறுவதற்கு நண்பர்கள் செய்ய வேண்டியது என்ன, அனைத்தையுமே சுபிக்குழுவின் சார்பாக இலவசமாக வழங்கப்படுது. ஒரு நாளைக்கு 50 வினாக்கள் என்பது ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 350 வினாக்கள். இந்த ஏப்ரல் மாதம் முடியும் பொழுது நம்ம கையில் 600 வினாக்கள் இருக்கும். மே மாதம் முடியலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் கிட்டத்தட்ட 2500 வினாக்கள் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறதுனால உங்களுக்கு 50-50 வினாக்கள், அடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் கொடுத்து எக்ஸாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களுக்கு டெய்லி 100 க்வெஸ்சனாக மாறிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த டாப்பிக்கை உங்களுக்கு தொகுத்து கொடுக்க முடியுமோ அந்தளவிற்கு அனைத்து தகவலுமே தொகுத்து கொடுத்துருவோம். இதனுடைய யூசேஜ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக நம்ம பயிற்சி கொடுத்துருவோம், வார தேர்வு போயிடுது. அது போக உங்களுக்கு சிலபஸ் என்ன, அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் என்ன, அந்த யூனிட்டினுடைய ஹெட்டிங் என்ன, அந்த ஹெட்டிங்கினுடைய கான்செப்ட் என்ன,
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியக்கூடியது. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரீ ப்ரைமரி என்ன அதில் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க, ஸோ எல்லாமே நம்ம கொஸ்டினில் தொகுத்து கொடுத்துருவோம். அப்போ அந்த கொஸ்டினை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும், உங்களுக்கு அருமையான முறையில் எல்லா தகவலுமே கிடச்சிரும். அது போக நம்ம வீக் டெஸ்ட்டு கொடுக்குறோம், இதையும் நீங்கள் பயன்படுத்துகின்ற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸாம் கால் ஃபார் பண்ணி ஆக்சுவலாக பண்ணிட்டாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் சொல்லி எக்ஸாம் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது நம்ம கையில் கிட்டத்தட்ட ஒரு 5000-7000 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த 40 வினாக்களை உள்ளடக்கி அந்த டாபிக்கு நம்ம கையில் கிடச்சிரும். அதை நீங்கள் அப்படியே ரிவிஷன் பண்ணாலே போதும். ஸோ உங்களுடைய வெற்றிக்கான வழிமுறைகளை ஒவ்வொன்றையுமே யோசித்து சுபைக்குழுவின் சார்பாக அனைத்து பயிற்சிகளுமே உங்களுக்கு வழங்கப்பட்டு வருது. ஒவ்வொரு நண்பர்களுமே சிரமமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் இந்த 2021 நான் அரசு பண்ணிக்கு போயே ஆகணும், எனக்கு வேறு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வெறித்தனமாக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் இதனை பயன்படுத்திக்கோங்க. காலம் பண்ணுறது நம்ம இழக்கக்கூடிய காலமானது நம்மளுக்கு நிச்சயமாக திரும்பி வராது. அதன் பிறகு நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் சரி, அடுத்து உங்களுக்கு 1-2 வருஷம் கழித்து தான் பிஜிடிஆர்பிங்கிறதே வரும். அப்போ நம்மளுடைய மனதளவில் நம்ம என்ன செஞ்சிருவோம், சோர்வடைய ஆரம்பிச்சிரும். அப்போ இப்போ கிடைக்கக்கூடிய இந்த 2-3 மாதங்களை யார் ஒருவன் திட்டமிட்டு சிறந்த மொழியில் வழிபகுக்கிறானோ அவனுக்கு தான் இந்த பணியானது உறுதியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நண்பர்களுமே உங்களுடைய வெற்றிக்காக உங்களுடைய பெயர் பறிக்கப்பட்ட உங்களுடைய பெயர் பதிக்கப்பட்ட அந்த வேலையை போய் நீங்கள் உட்காரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம தேடி 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 எது கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இந்த நேரத்தில் இதை கொடுத்துருவோம் சொல்லி ஒவ்வொரு நாளையுமே வீணாக்காமல் காலம் பொன்போன்றது என்ற பொன்மொழியை அடிப்படையாக வைத்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அன்று அன்று கொடுக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க பயிற்சி. நான் எனக்கு அறிவிப்பு வந்த பிறகு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது நிச்சயமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையவே முடியாது என்பது தான் இது தருணத்தில் இருக்கிறது. ஏன்னா போட்டிகள் நிறைந்த உலகம், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு முறையை பின்பற்றி பல நண்பர்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, போட்டிகள் அதிகமாக உருவாகிட்டுருக்குது. நம்மளுடைய ஏர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய ஹியரிங்கில் நம்மளுடைய மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே நாளில் திணிக்கணுங்கிறதும் முடியாத காரியம். ஆகவே இங்கே சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிமுறையையும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்து அமைஞ்சிரும். நிச்சயமாக தன்னுடைய பணியை இந்த 3 மாதம் டெடிக்கேட்டடோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பணி உறுதி என்பதை இத்தருணத்தில் சொல்லிக்கிறேன். உங்களுக்கான அனைத்து செயல்பாடுகளையும் அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக வழங்கப்படும். அனைத்து நண்பர்களுமே இலவசமாக இதனை பயன்படுத்திக்கோங்க. காலம் போன பிறகு இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ஃபஸ்ட்டு வீக்கில் கொடுக்குறாங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 500-600 கொஸ்டின் கொடுத்துருவோம். இந்த 600 கொஸ்டினுக்கு பின்னாடி நீங்கள் 600 கொஸ்டினை பார்ப்பீங்களா, ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, இல்லைன்னா வந்து 1 மே நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுவீங்களாங்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 1 மே நம்ம வந்து 100 வினாவாக ஏற்றிடுறோம். உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம 100 வினாக்களாக ஏற்ற பொழுது அதுவே உங்களுக்கு பெரிய பயிற்சியாக இருக்கும். அடுத்து வந்து டெய்லி கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸு, அடுத்து உங்களுடைய மேஜர்ன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டயத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. யாருமே காலத்தை வீணாக்கக்கூடாது என்பதற்காக தான் நம்ம ஒவ்வொரு பகுதியுமே எங்களையே சிரமப்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கோம். இந்த காலத்தோடு நீங்கள் பயிற்சி எடுத்து உங்களுடைய அரசு பணியை பற்றிட சுபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.